வணக்கம் நண்பர்களே, மீச்சிமா மீப்பேவா பற்றிய முக்கியமான கணக்குகள் பார்க்கலாம். மெத்தட் ஒன்று, இப்போ மீப்பேவா மீச்சிமா முதல் மெத்தடு என்ன, ரெண்டாவது மெத்தட் என்ன, மூணாவது மெத்தட் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். எப்படிலாம் கேட்பாங்க, எந்தெந்த மாதிரிலாம் கேட்பாங்க க்வெஸ்சன்ஸ் மீச்சிமா மீப்பேவாவில் இருந்தால் அதையும் பார்க்க போகிறோம். மீச்சிமா கண்க ஒரு கணக்கு, மெத்தட் ஒன், 8, 12, 15. இதுக்கு மீச்சிமா அப்படின்னா முதல் நார்மலாக வந்து நார்மல் மெத்தடுன்னு சொல்லுவேன். இதை புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஷார்ட்கட்டில் போட்டலாம், குயிக்காக பார்த்தோன்னே போட்டலாம். முதல் 8, 12, 15 முதல் ரெண்டால் வகுத்தீங்கனாக்கா 4, 2, 8, 6, 12 இது வகுக்காதனால அப்படி 15 போட்டேன். திருப்பி ரெண்டால் வகுத்தீங்கனாக்கா 2, 4, 3, 2, 6, 15 ரெண்டால் வகுக்காதனால 15 போட்டாச்சு. அடுத்து மூணால் வகுத்துருங்க, 2 வகுக்காது, 1, 3, 3, 5, 3, 15. இப்போ மீச்சிமான என்னது, இந்த ஃபேக்டர்ஸ் இருக்குல்ல ப்ரைம் நம்பர்ஸ், ப்ரைம் நம்பர்ஸையும் வகுக்கணும். 2 × 2 × 3 × 2 × 1 × 5 எல்லாத்தையும் பேருனா உங்களுக்கு என்ன கிடைக்குனா 120 கிடைக்குது. அப்போது மீச்சிமா அப்படின்னா இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். இதனுடைய விடை வந்து மீச்சிமா 120. இது நார்மலாக செய்யக்கூடிய மெத்தட், எல் டிவிஷன் பார்த்தோன்னே பண்ணணும். ஷார்ட்கட்னா இது ஷார்ட்கட் எப்படி சொல்கிறேன்னாக்கா ஆன்சர் வந்து பார்ப்பாங்க. இப்போ 120, இப்போ 8, 10, 12, 15 இந்த மூணு நம்பரும் ஒரு நம்பர் ஓகும், எது அப்படின்னா 120 ஓகும். இப்போ ஆன்சர் மீச்சிமா 120 அப்படி பார்த்தோன்னு சொல்லலாம். பட் ப்ராக்டிஸ் இருக்கணும். பட் நார்மலாக பேசிக்காக இந்த மாதிரி தெரிஞ்சுக்கோங்க முத. அடுத்து மீப்பேவா, இதுவும் ஒரு நார்மல் மெத்தடு தான். நார்மலாக மீப்பேவா எப்படி செய்கிறது, 24, 30, 42 மீப்பேவானா பொதுவாக வகுப்படக்கூடிய நம்பர்னு அர்த்தம். மூணு நம்பர் கொடுத்தாங்க, மூணு நம்பரையும் பொதுவாக வகுப்படக்கூடியது எது அப்படின்னு பார்க்க போகிறோம். முதல் நேட்டு ஆனால் வகுத்தல்னா ரெண்டாவது வகுத்தமாகும், 24 ரெண்டாவது வகுத்தா 1, 2, 2, 4 30 ரெண்டாவது வகுத்தமாகும் 15 42 ரெண்டாவது வகுத்தமாக 21 திரும்பவும் ரெண்டாவது வகுப்புமான வகுக்காது, அடுத்த ஏதாவது வகுக்கணும் மூணாவது வகுக்கணும். இப்போ 4, 3, 12, 5, 15, 7, 21 திரும்பி 5, 7 காமனது டிவைட் ஆகுமா, எதுவுமே டிவைட் பண்ணாது. அப்போது மூணு நம்பரையும் பொதுவாக வகுப்படக்கூடிய நம்பர் எது அப்படின்னு சொன்னால் 2 × 3 = 6. அவருடைய மீப்பேவை வந்து 6. இந்த மாதிரி நம்பர் கொடுத்து கேட்கலாம். அடுத்து நம்ம பின்னத்துலேருந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்க போகிறாங்க பார்ப்போம். இப்போ ஒரு பின்னம் கொடுத்துட்டு அதுக்கு மீச்சிமா மீப்பேவா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பின்னம் மெத்தட் 2 எப்படின்னா மீச்சிமா காண்க எப்படி கொடுத்துருக்காங்க, 5/7, 2/5, 5/14 இப்படி கொடுத்துருக்காங்க வச்சுங்களேன். பின்னத்தில் கொடுத்தா மீச்சிமா = மேலே மீச்சிமா கீழே மீப்பேவா. அப்போ மீச்சிமா ஆஃப் 5, 2, 5 அதனுடைய மீச்சிமா கண்டுபிடிக்கணும். கீழே மீப்பேவா ஆஃப் 7, 5, 14 கீழே உள்ளதுக்கு மீப்பேவா கண்டுபிடிக்கணும். இப்போ மீச்சிமா 5, 2, 5 மீச்சிமா அந்த சைடில் படிக்கணும். டானாவத்தில் போட 5 வகுத்தா 5, 2 வகுக்காது 5. இப்போ எல்லாத்தையும் போனால் 5 × 2 = 10 இதனுடைய மீச்சிமா வந்து 10. மீப்பேவா என்னன்னாக்க 7, 5, 14 எது பொதுவாக வகுக்கும்னா எது மூணு நம்பர் பொதுவாக மூணுமே வகுக்காது, இப்போ ஒன்றுதையும் வகுக்கணும் அர்த்தம். அப்போ மீப்பேவை வந்து 1 அர்த்தம். இப்போ நம்மளுக்கு என்னது, மீச்சிமா வந்து 10, மீப்பேவை வந்து 1. அப்போ 10/1 = 10. அப்போது இந்த நம்பரோட மீச்சிமா எதுனா 10 அர்த்தம். ஓகேவா. அடுத்து மீப்பேவா 12, 17, 8, 17, 2, 51 மீப்பேவா அப்படின்னா, அப்போ மீப்பேவா = மேலே மீப்பேவா கீழே மீச்சிமான அர்த்தம். கீழே மேலே மீப்பேவா அப்படின்னா நியூமரேட்டர். இப்போ 12, 8, 2 முதல் ரெண்டாவது வகுத்தா என்ன வரும், 6, 12, 4, 2, 8, 1, 2 திருப்பி வகுக்குமானா பொதுவாக வகுக்காது. அப்போ பொதுவாக வகுக்கக்கூடிய நம்பர் எதுனா 2. அப்போ மீப்பேவா வந்து 2. அப்புறம் 17, 17, 51 இதை எதாவது வகுக்கலாம். 17 வகுத்தா 1/17, 1/17, 1/17, 3/17, 51
அப்போ மீச்சி மேனா 17 × 1 = 51. அப்போ மீச்சி மேனா வரும் 51. அப்போ மீப்பேவா அப்படின்னா 2/51. இப்போ என்னோடய விடை வந்து 2/51. ஸோ மீப்பேவா மீச்சிமாவா இப்போ கண்டுபிடிச்சிக்க முடியாது. இது எப்படின்னா பின்னத்தில் இருந்தால் செய்யக்கூடிய நம்பர், பின்னத்தில் இருந்தால் இப்படி தான் நீங்கள் செய்யணும், சரிங்களா? அடுத்த கணக்கு மெத்தட் 3, டெசிமல் இருந்தால், தசம பின்னத்தில் இருந்தால் எப்படி செய்ய போகிறீங்கன்னு அர்த்தம். தசம பின்னத்தில் இருந்தால் எப்படி செய்யணும் மீச்சிமா? 0.6, 9.6, 0.36. இப்போ பின்னத்தில் கொடுத்துருக்காங்க. நம்ம மினிமம் அதிகபட்சமாக எத்தனை சதவீதம் புள்ளி இருக்குது? முதல்ல 1 டிஜிட் புள்ளி இருக்குது, ரெண்டாவது 1 டிஜிட் புள்ளி, மூணாவது எத்தனை 2 டிஜிட் புள்ளி இருக்கு இல்லையா? இப்போ அதிகமாக 2 டிஜிட் புள்ளி இருக்கனால நீங்கள் 100 பெருக்கணும். அப்போ தசம பின்னமாக உள்ளதால் 100 பெருக்க வேண்டும். இப்போ 0.6, 9.6, 0.36. இப்போ 0.63 பெருக்கணுமாக்கும் 100 பெருக்கணுமாக்கும் 60 வந்துடும். 9.6 100 பெருக்கணுமாக்கும் 960 வரும். 0.36 பக்கம் 36 கிடைக்கும். அப்போ 36 நம்ம என்ன செய்ய போகிறோம்னா மீச்சிமா கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ 60 ரெண்டால ஒத்தமாக 30, 450 18, திருப்பி ரெண்டால ஒத்தமாக 15, 240 9, திருப்பி ரெண்டால வகுக்காதனால 3 வகுக்க போகிறோம். அப்போ 53 15, அப்போ 3 × 24, அப்புறம் 3 9, திருப்பி 5 வகுக்க போகிறோம். 1 × 5 16 × 5 = 80. இது 5 வகுக்காது, கீழே 3. அப்போ 2 × 2 × 3 × 5 × 16 × 3, அப்போ எல்லாத்தையும் பெருக்கு நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 2880 கிடைக்குது. நம்ம முதலில் வந்து 100 பெருக்கியதால் தற்போது 100 வகுக்க வேண்டும். அதாவது 100 பெருக்கணும். ஏன் பின்ன டெசிமல் வந்து தசம பின்னத்துலேருந்து நம்பரை மாற்றுறதுக்கு கண்டுபிடிச்சிட்டு தற்போது 100 வகுக்கணும். அப்போ 2880 × 100 அடிச்சு கொடுத்தா என்ன வரும்? 28.8. அப்போ என்னோடய மீச்சிமா என்ன அப்படின்னா 28.8. அப்போது 0.6, 9.6, 0.36 மீச்சிமா 28.8 அர்த்தம், புரிஞ்சுதா? இப்போ தசம பின்னத்தை மீச்சிமா கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி செய்யணும். அதுமாரி தசம பின்னத்தை மீப்பவா கண்டுபிடிக்கிறதுனா இதுவும் அதே மெத்தடு தான். இப்போ 15.5, 0.60, 15 இதில் புள்ளி இல்லை, கடைசியில் புள்ளியில் மீதியில் 2 டிஜிட். இப்போ அதிகமாக 2 டிஜிட் புள்ளி இருக்குது, 2 டிஜிட் புள்ளி இருக்கு இல்லையா? இப்போ தசம பின்னமாக உள்ளதால் 100 பெருக்க வேண்டும். அப்போ 15.5 × 100 அளவு 1550. அப்போ 0.60 100 பக்கம் வரும் 60. அப்புறம் 15 100 பக்கம் 1500. இப்போ முதல் 5 பெருக்கிற வகுத்தா 310 12 300, திருப்பி 2 வகுத்தமாக 155 6 150. அப்போ என்னுடைய மீப்பேவா என்னன்னாக்கு 5 × 2 10 மீப்பேவா. இப்போ முதலில் 100 பெருக்கியதால் தற்பொழுது 100 வகுக்க வேண்டும். அது உண்மை தானே? இப்போ முதல் 100 பெருக்கிருக்கான், கண்டுபிடிச்ச மதிப்பு விடையை வந்து 100 வகுக்கணும். இப்போ 10/100 0.0 அடிச்சிருக்கோம். இப்போ 1/10, 1/10 எழுது 0.1. இப்போ மீ பேவா வந்து 0.1. இப்போ 15.5, 0.60, 15 மீ பேவா அப்படின்னு கேட்டால் 0.1 அர்த்தம். ஸோ முதல் சாதாரண நம்பர் பார்த்தோம், அடுத்து பின்னத்தை பார்த்தோம், அடுத்து தசம பின்னத்தை பார்த்தோம். ஸோ இது 3 மெத்தடில் நீங்கள் கண்டிப்பாக செய்யணும். இந்த 3 மெத்தட் தான் வந்து மீப்பேவா மீச்சிமா வரும். இதை 3 மெத்தடுக்குள்ளே வர வாய்ப்பில்லை. ஒன்று சாதாரண நம்பரு, இன்னொன்று பின்னம், இன்னொன்று வந்து என்னது தசம பின்னம். இதுலேருந்தே கேட்பாங்க, சரிங்களா? நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணால் தான் இம்மிடியேட்டாக நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு இம்மிடியேட்டாக வரும், நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இல்லைனா உங்களுக்கு வீடியோ நேரடியாக வராது. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க நீங்கள் நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நீ என்ன கேள்வின்னு கேட்டுக்கலாம், பாசிட்டிவாக இருந்தால் ரொம்ப நல்லது. நண்பர்களே, வெற்றி பெற்று வேலைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த மீப்பவா மீச்சமாக தொடர்ச்சி அடுத்த வீடியோ பார்ப்போம்.